ஒரு தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது. மதமாக பார்க்கலீங்கன்னா தீவிரவாதத்தை தீவிரமாக பார்க்கும். கோயம்புத்தூரில் இன்றைக்கி டெரர் மாடியூல்ஸு டெரர் இன்ஃப்ரா அப்படியே இருக்குது. அது இன்னும் அப்படியே கெட்டு போகலீங்க, அப்படியே இருக்குது. என்ஐஏவுடைய ரெண்டாவது சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, நம்முடைய கோட்டைமேடு அந்த சூசைட் பிளாஸ்ட். அதில் மிக தெளிவாக இந்த மாடியூல்ஸ் பற்றியெல்லாம் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 42 இடத்துல ரைட் நடந்தது. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்தவரை இட் இஸ் சிட்டிங்கான டிக்கிங் டைம் பாம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் தீவிரவாதத்தால் கைது செய்யப்பட்ட சில பேர்த்த ரிலீஸ் பண்ணுறோம். நாங்கள் மதத்தின் அடிப்படையில் பேசலை. தீவிரவாதிகள் மக்களுடைய உயிரை எடுக்க துணிந்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கண்ணா. அவங்களுக்கு எந்த காலத்தில் மன்னிப்பு இருக்கக்கூடாது. அதெல்லாம் அன்பார்டனபிள் கிரைம். அவங்க சிறையில் தான் இருக்கணும். தீவிரவாதத்திற்கு மதச்சாயம் பூச பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. ஆனால் தீவிரவாதிகளுக்கு பொதுவெளியிலே இடம் இல்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. இதை வந்து சட்டமன்றத்தில் பேச விடலை. இருந்தும் வெளியே சட்டமன்றத்தில் பேச விரும்பியதை அக்கா வானதி அக்கா அவர்கள் மீடியா நண்பர்கள்ட்ட மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டை சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கண் திறந்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எப்படி தமிழகம் இன்றைக்கி ஐஎஸ்ஐஎஸ்ஐனுடைய டெரர் மாடியூலில் இருக்குது, ரடாரில் இருக்குது, ஏகப்பட்ட பேர் ஆன்லைன் சிம்பத்தைசராக மாறுறாங்க, மூளைச்சவை செலவை செய்யப்படுறாங்க, இந்த நேரத்தில் இது தேவையான பேச்சா என்பதை முதலமைச்சர் அவர்கள் யோசிக்க வேண்டும். நிச்சயமாக விடுவிக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆளுநர் திரு மேதக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்தியாவினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டியை ரொம்ப ஆழமாக பார்த்தவர். ஏன்னா ஃபைனலாக அவருடைய கையெழுத்துக்கு போகும். ஸோ நிச்சயமாக ஆளுநர் அவர்கள் தமிழகத்திற்கு எதிரான எந்த ஒரு கையெழுத்தும் போட மாட்டார், இதை தீவிரவாத குரூப்பை வெளியே விட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.